முன்பொரு காலத்துல ஆத்ரேயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு மயானம் இருந்தது. அந்த மயானத்துல நிறைய பேய்கள் சுத்தும். அந்த பயத்திலேயே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மயானத்துக்கு தூரத்துல வீடு கட்டி வாழ்ந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு ரங்கம்மா சுப்பையான்னு ஒரு தம்பதி வந்தாங்க. அவங்களுக்கு ராமுன்னு ஒரே ஒரு குழந்தை. ராமு ரொம்ப சின்ன குழந்தை, எதுவும் தெரியாத பச்சை குழந்தை. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர் பெரியவர்கள் கிட்ட போய், ஐயா, இந்த ஊருக்கு நாங்க புதுசா வந்திருக்கோம், நீங்க பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு உதவி செய்வீங்களா? நாங்க எல்லா வேலையும் செய்வோம், ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ அவங்க எல்லாரும் யோசிச்சு அதுல ஒருத்தர் இப்படி சொன்னாரு, சுபையா, எங்க ஊர்ல ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. அது என்னன்னா, எங்க ஊர் எல்லையில இருக்க மயானத்துக்கு காவல் காக்கணும். அந்த வேலையை செஞ்சேனா எங்க ஊர் மக்கள் எல்லாரும் நல்ல சம்பளம் தருவாங்க. அதுக்கு எதுவும் சொல்ல முடியாம, சரியா, அந்த வேலையே நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். சுப்பையா, ரங்கம்மா, அவங்க பையன் ராமு, மூணு பேரும் மயானத்திலேயே தங்கினாங்க. ரங்கம்மாக்கு அவ குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். வளர்ந்து இவன் எப்படி எல்லாம் ஆக போறான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் ரங்கம்மா அவ கணவன் கிட்ட, என்னங்க, எனக்கு நம்ம ராமு பெரிய ஆளா வளரணும்னு ஆசை. நம்மள மாதிரி காவலாளி ஆக கூடாது, அவன் நல்லா படிக்கணும்ங்கிறது தான் என்னோட ஆசை. சரிமா, அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கலாம். ராமுக்கு 5 வயசாச்சு, நல்லது எது கெட்டது எதுனே தெரியாது. ஒரு நாள் தெரியாம மயானத்துல எலும்பு கூடோட விளையாடிட்டு இருக்கும் போது அத ரங்கம்மா பார்த்து, தம்பி ராமு, அதோட எல்லாம் விளையாட கூடாது, அது மனுஷ செத்து போன எலும்பு கூடு, அதோட எல்லாம் விளையாட கூடாதுப்பா. நீ நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போய் படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டா. அத பார்த்த சுப்பையா, ரங்கம்மா, ரங்கம்மா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். ஆனா அப்பவே ரங்கம்மா இறந்து போயிருந்தா. சுப்பையா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அத தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சாரு. ராமு எதுவும் புரியாம அப்பா கிட்ட, என்னாச்சுப்பா, ஏன் அழறீங்க? அம்மா ஏன் எங்க தூங்குறாங்க? தன்னோட பையன் இவ்ளோ அப்பாவியா இருக்கானேன்னு சுப்பையாக்கு இன்னும் அழுக வந்தது. ரங்கம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சுப்பையா மதுவுக்கு அடிமை ஆயிட்டாரு. ராமுவ படிக்க வைக்கவும் மறந்துட்டாரு. கொஞ்ச நாள்ல சுப்பையாவும் இறந்து போயிட்டான். ராமு தனி ஆளாயிட்டான். யாரும் அவனை பாத்துக்கல. பசியில அழுதுகிட்டு இருந்தான். ஊர் மக்கள் எல்லாரும் அவன் அப்பா அம்மாவை பேய்ங்க தான் கொன்னுச்சிங்கன்னு பயந்துட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தையான ராமுவை கூட காப்பாத்த வரல. தன்னோட குழந்தை அழறத பார்த்து தாங்க முடியாத ரங்கம்மா பேயா அங்க வந்தா. கண்ணா ராமு, என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டா. அவ பேய் ரூபத்துல இருக்கிறதால ராமுக்கு அவளை அடையாளம் தெரியல. அப்ப ராமு பேய்கிட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படி சொன்ன உடனேயே ரங்கம்மா அவனை ஒரு பழ மரம் கிட்ட கொண்டு போய் அந்த மரத்துல இருந்த பழத்தெல்லாம் பறிச்சு கொடுத்தா. இந்த கண்ணா, நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வச்சா. அப்படின்னு ரங்கம்மா தினமும் ராமுவுக்கு சாப்பாடு கொடுத்தா. ஒரு நாள் ரங்கம்மா ராமுவை கூட்டிக்கிட்டு பறந்து போனத ஊர்ல இருந்த ஒருத்தர் பார்த்து ஊர்ல இருந்த எல்லார்கிட்டயும் ஆச்சரியத்தோட சொன்னாரு, ஐயா, இந்த சுப்பையா ரங்கம்மாவோட பையனை ஒரு பேய் தூக்கிட்டு போனதை என் கண்ணால பார்த்த அப்படின்னு ஊர் முழுக்க சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் ஊர்ல இருந்த எல்லாரும் பயங்கரமா பயந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட பையன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ங்கிற ஆசையில அந்த பேயி, கண்ணா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படிக்கணும். அதுக்கு ராமுவும் சரின்னு சொன்னான். ராமு அந்த பேய் என்ன சொன்னாலும் கேட்டான். ஒரு நாள் ராமு பள்ளிக்கூடத்துக்கு வந்து, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, என்னையும் சேர்த்துக்கோங்க. ராமுவை பார்த்த ஆசிரியரும் பசங்களும் பயத்துல ஓடி போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் மயானத்துக்கு வந்து அந்த பேய் கிட்ட ராமு சொன்னான். என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, எனக்கு யாரும் படிப்பு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா யாரும் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அத கேட்ட பேயே, நீ ஒன்னு கவலைப்படாத கண்ணா, நான் உன்ன படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறேன் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ராமுக்கு சொல்லி கொடுத்து தன்னோட தோழிகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ராமுக்கு சொல்லி கொடுக்க வச்சா. இப்படியே ஒவ்வொரு பேயும் அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை ராமுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இப்படியே ராமு பெரிய ஆளாயிட்டான். எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டான். அதுல அவனுக்கு மருத்துவம் ரொம்ப நல்லா வந்தது. புதிய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சு பெரிய ஆளானான். அதுக்கு அந்த பேயி, என் பையனை நான் எவ்வளவு பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி ஆயிட்டான், எனக்கு இந்த சந்தோஷம் போதும்.
அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு.